ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் டாக்டர் டி. இன்னைக்கு நம்ம வ்ளாகில் எல்லாமே வாய்ஸ் ஓவராக இருக்க போது டப்பிங். எஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஹார்னில் இருக்க அம்மர் என்ற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஒரு பிஸ்கெட் ஷாப் எல்லாமே இருக்குந்தாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் சம் ஸ்பெஷல் இந்த இடத்துல. ஸோ உள்ளே போய் உட்காந்துட்டு கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா கையெல்லாம் சூடுபடுத்தின்னு சாப்பாடுக்கு வெயிட் பண்ணின்னு இருந்தேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிஸ்கெட் கிடச்சிச்சு. அந்த பிஸ்கெட் சாப்பிட்டேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி இருந்துன்னு கேட்டால் எல்லாம் நல்லா தலை ஆட்டினாங்க, பிடிச்சிருந்துச்சி போல் அவங்களுக்கும். ஸோ அப்படியே இதை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டிஷ் பார்த்திங்கன்னா முட்டை பப்ஸ். நல்லா பெருசாக சூடாக இருந்துச்சு, அப்படியே பிரித்து பார்த்த உள்ள முட்டை இருந்துச்சு. சரி, அது எடுத்து ஒரு கடி கடித்தேன் பாருங்கள். இப்போ செம்ம டேஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு பிஸ்கெட்டு, இது சால்ட் பிஸ்கெட் வந்துச்சு, இதுக்கு டீ கூட. ஸோ டீ எடுத்து குடித்தேன், டீயும் வேறு லெவல் டேஸ்ட்டு. டீ நல்லபடி குடிச்சிட்டு அந்த பிஸ்கெட்டை எடுத்து டீயில் ஒரு தொட்டு சாப்பிட்டேன் பாருங்கள். அல்டிமேட், நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் ஆரணி போனீங்கன்னா அம்மா ட்ரை பண்ணலாம் நான் சொல்கிறேன். எஸ், ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வாக் அவுட் பண்ணின்னு போயின்னு இருந்தேன். என்ன இந்த யூவில் கேக்கு யூவில் இருக்குதுன்னு பார்த்துனே போயினே இருந்தேன். பிஸ்கெட் வகை வகையாக இருந்துச்சு. பட் இந்த செப்பரேட் பிஸ்கெட்னால் அது வடை எடுத்து பிஸ்கெட்டில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்கெட்னு சொன்னாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டேன் வெளியே. ஆனால் இங்கே தான் ஒன்று நடந்துச்சு. இவர் வந்து நான் பால் ஆத்துறேன்னாரு. ஸோ ஓகே ப்ரோ, நான் வீடியோ எடுக்கிறேன்னு அவர்கிட்ட ஒரு வீடியோ எடுத்து லாஸ்ட்டில் அவர் ஃபேஸில் ஒரு ஸ்மைலை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். ஓகே, அப்படியே அங்கேருந்து வந்து கார் எடுத்து லைட்டாக ஸ்பீடு மெரிச்சு போகிறோம். அப்படியே மெரித்தேன், ஒரு 140 அப்படியே தான் போனேன். மெரித்து எங்கே போகிறோன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து பாண்டிச்சேரி போகிறோம். எஸ், ஒரு டோல்கேட் வேறு வந்துச்சு, நல்லா இருந்துச்சு ரோடு, எதுவும் குறை சொல்ல முடியாது. சிசி ரோடாக இது பேர், சித்தூர் டு கடலூர் ரோடு. அமேசிங்காக இருந்துச்சு, ஒரு 100 க்ரூஸ் பண்ணலாம். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 45 சம்திங் தான் வந்துச்சு ஃபாஸ்டாக. உள்ளே யாருமே இல்லை, எங்கடா ஆளுன்னு பார்த்தேன். பார்த்தா கேமராலேயே ஓப்பன் பண்ணுறாங்களா? எஸ், ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படியே ஸ்மூத்தாக அடித்து பிடிச்சின்னு வந்துட்டேன். ஃபைனலாக நம்ம எங்கே இருக்கோம்னா பார்த்துருப்பீங்க அந்த வாட்ச் ஐக்கன் சைடில். எஸ், தட்ஸ் பாண்டிச்சேரி. இப்போ பேர் மாற்றிட்டாங்க, ரைட், புதுச்சேரிக்கு வந்துட்டோம். செம்மையாக இருந்துச்சு இந்த என்ட்ரன்ஸ். ஸோ அப்படியே உள்ளே போயினே இருந்தோம். லெஃப்டில் பார்த்தா ஜிப்மர் காலேஜ் இருந்துச்சு. அதை ஷூட் பண்ணல, கேமரா ஆஃப் பண்ணிட்டேன், பட் எல்லாம் சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் அந்த ரிசார்ட் வந்துட்டோம், பீச் ரிசார்ட்டுக்கு. எஸ் இட்ஸ் ஆர்கேஎன் பீச் ரிசார்ட். இந்த ரோடு கொஞ்சம் கரடு முருடாக இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு கிட்ட போயிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன், இருங்க. ஒரே ஷேக்கினஸ்ஸாக இருக்கும். ஓகே, கிட்ட வந்தாச்சு. இதுதான் ஒரு பெரிய ஆட்சி மாதிரி இருந்துச்சு. இதில் வர ஒரு வண்டி வந்துச்சு, வழி விட்டுட்டேன். ஸோ போயிட்டு உடனே பார்த்தா ஆர்கேஎன் பீச் ரிசார்ட்னு பெருசாக இருந்துச்சு. இருப்பா நிறுத்துப்பா நிறுத்துப்பா நிறுத்துப்பான் வாட்ச்மேன் சார் நிறுத்திட்டார் நம்மளை. இன்னும் என்னென்ன எங்கே போகிறீங்க அது இதுன்னு கேட்டார். எல்லாம் சொன்னேன், நாங்கள் ஒரு மீட்டிங்க்கு வந்திருக்கோம், டின்னர் சாப்பிட உள்ளே தான் நடக்குது ஃபங்க்ஷன்னு. சரிங்களாம் நிறுத்த வண்டியில் ஃபுல்லாக இடம் இருக்குது, அந்த சைடுங்களாம் விடுங்கன்னாரு. இல்லை சார், நான் உடனே கிளம்பிடுவேன் அவர் பேசி கன்வின்ஸ் பண்ணி கார் நிறுத்திட்டு உள்ளே வந்து சேர்ந்துட்டேன். எஸ், உள்ளே நடந்து போயின்ட்டுருக்கோம். ரொம்ப இருட்டாக தான் இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு பிளேஸு. ஆர்கேஎன் பீச் ரிசார்ட் வேறு லெவல். எலக்ட்ரிக் வண்டிலாம் இருக்குது இங்கே, ரொம்ப பெரிய பெரிய பிளேஸ் போல் நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் டைரெக்டாக டின்னருக்கு போனோம். எஸ், லிஃப்ட்டில் மேலே ஏறின்னு இருக்கும், செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். யா, செகண்ட் ஃப்ளோர் தான் மேலே இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணால் சாப்பாடு வெளியே, டின்னர் டைம். எனக்கு மேடம் எங்கள் அப்பா வெளியே போயிட்டார். ஸோ ஓகே, ஸோ வாங்க போய் ஃபஸ்ட்டு தட்டு எடுப்போம். தட்டு எடுத்தாச்சு, இப்போ தான் இருக்குது மேட்டர். ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருந்துச்சு, அது எல்லாமே அது இதுன்னு ஒன்று ஒன்று எடுத்து போட்டுட்டேன். சாப்பாடு வச்சாங்க, ரொட்டியும் வச்சாங்க, நான் வந்து சிக்கன் கூட எடுத்துட்டேன். எல்லாம் போட்டுன்னு போய் உக்காந்துட்டேன் சாந்தமாக. எஸ், இட்ஸ் அவர் ஃபுட். கேமரா ரெடி பண்ணி மவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டேஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலான்னு ஒரு பிச்சு பிச்சு சிக்கன் எடுத்து சாப்பிட்டேன். வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டாக. டேடி எப்படி டேடி டேடி இருந்துச்சுன்னு கேட்டேன், நல்லா இருக்குன்னு ஒரு ஸ்மைல் பண்ணார். ஓகே, நல்லபடி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடலான்னு ஒரு இப்போ ஒரு சைகை காட்டுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமில் போய் பார்க்கலான்னு சொல்லுவேன், அதுதான். ஓகே, டிவின் பேர். சரி ஓகே, ரூம் போகிறது மாதிரி இந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். இட்ஸ் ஆக்சுவலாக ரிசப்ஷன் நினைக்கிறேன். எஸ், ரிசப்ஷன். இந்த எலக்ட்ரிக் வண்டி நின்று இருந்துச்சு, இங்கே தான் அதில் தான் கூட்டின்னு வந்தாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் ரூம் கீ வாங்கினோம், 414 நினைக்கிறேன் ரூம் கீ. வெயிட் நம்மள அப்படியே சாவிலாம் வாங்கினு நம்ம எலக்ட்ரிக் வண்டி மழை வந்துருச்சு. உட்கார வச்சு நல்லாக கூட்டுன்னு போய் சேர்த்துட்டாரு. தேவையான பெட்ஸ் கூட வந்துச்சு, ஏன்னா நாங்கள் ஃபேமிலி 5 people எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேர் பெட் கொடுத்தாங்க. ஸோ இவர் ஜாலியாக பேசினார் இந்த ப்ரோவும். ஸோ அப்படியே இறங்கிட்டேன் நான், லக்கேஜஸ்லாம் எடுத்துனேன். இறங்கி நான் தான் தள்ளின்னு போனேன், லிஃப்ட் இல்லைங்க.
ஃபோர் ஸ்டார் ஹோட்டல். பட் இது ஒரு ஃப்ளோர்னால பிரச்சனை இல்லை, ஹெல்ப்பு கூட ஆள் இருந்தாங்க. ஸோ நல்லபடி உள்ளே போயிட்டேன், எல்லாம் தள்ளின்னு ஃபேமிலியும் பின்னாடி வராங்க. ஸோ நல்லபடி வருவாங்க. ஸோ வாங்க மேலே போய் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ் மேலே வந்தாச்சு, 4-1-4. இது ஃபுல்லாக கார்டு தான், இது ஒரு டேப் பண்ணால் திறந்துருச்சு. திறந்துட்டு உள்ளே போய் இன்னொரு டேப் பண்ணோம், இந்த கார்டு அங்கே வச்சேன். எஸ் அங்கே வச்சு இன்சர்ட் பண்ணுவோன்னு எல்லாம் லைட்ஸு அது இதெல்லாம் வந்துச்சு. உள்ளே போகிறதுக்கு மாதிரி ஒரு டேப் பண்ணாலே வந்துருமாங்க. ஸோ ஒரு பிக் ரூம் தான், பெட்ரூம் மாதிரி ஏசி எல்லாமே இருந்துச்சு, மிரரு அது இதுன்னு இருந்துச்சு, கபோர்டு, பாத்ரூம்ஸ் எல்லாம் நைஸ். 4-star ஹோட்டல் இது, அமேசிங். ஆக்சுவலாக அதோட ஓனர் வந்து பவர் சோப் தெரியுமா பப்பாயா, அவர் தான் இவரோட ஓனரா. ஸோ கைஸ் ரூம்லாம் பார்த்து முடிச்சிருப்போம். இந்த ரூமில் வந்து நான் இன்னும் சில விஷயம்லாம் நோட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணாருங்க. அதான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நல்லா இருக்குது. லைக் ஓப்பன் பண்ணோன்னா கேஷ் கொடுத்து 0000 போட்டால் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சா, க்ளோஸ் பண்ணோன்னா ஓ நோ, இது நல்லா இருக்குது, நல்லா செக்யூராக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த சைடு பிக்காக தான் இருக்குது, பேண்ட் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ அப்படி எங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் வந்து இன்னொரு நைஸ் திங் கூட இருக்குது. லைக் இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஹேர் ட்ரையர், லைக் இது எடுத்து நம்ம சூட்டில் பண்ணால். ஸோ அப்படியே இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கூட நான் விட்டுட்டேன். லைக் பாடி வாஷ் இருக்குங்க, பாடி வாஷ் இருக்குது, இதை டேப் பண்ணால் கீழே வருது. இதை பார்த்தீங்கன்னா ஹேர் ஷாம்பு நல்லாயிருக்கு, இந்த டிசைன் கூட நல்லாயிருக்கு, சூப்பராக. டவல்ஸ் வச்சுருக்காங்க, ப்ளஸ் பவர் சோப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க, நல்லா பவராக ஒர்க் ஆகும் போல அப்படின்ட்டு அவங்க ஷாம்பு அது இதுன்னு வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு, பரவாயில்ல, எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஸோ அப்படியே பை இதுவே ஓப்பன் பண்ணி போனோம், ஹேண்டல் பண்ணிட்டு என் கை தொடங்கிறதுக்கு ஒரு திங் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே வெளியே வந்து தண்ணியெலாம் கொடுத்துருக்காங்க, தண்ணி பாட்டில் வந்து சம் மில்க் ஷேக்லாம் கூட்டி போகலாம் அது மாதிரி இருக்குது. அப்படியே டுவோர்ட்ஸ் பேக் வந்தால் இங்கே வந்து காஃபி கப்ஸ்லாம் வச்சுருக்காங்க, காஃபி பண்ணி குடிச்சிக்கலாம். லைக் நம்மளுக்கு வந்து இங்கே இருக்குது குட் டவுன், சன்ரைசர்ஸ் இருக்குது, நம்ம கம்பெனி தெரிஞ்சது, சுகர்ஸ் இது, இது வந்து மில்க் பவுடர் சுகர், காஃபீஸ் கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு கலந்து குடிச்சிக்கலாம். எப்படி பண்ணோன்னா அந்த சுடு தண்ணி அந்த கேட்டலில் சூடு பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இதில் ஊற்றி குடிக்கணுமா. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரி ஒன்று இருக்குல்ல, கீழே லாக் மாதிரி போட்டிருக்கேன். இதை திறந்தோன்னா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது, இதை திறந்தோம்னா நல்லா ப்ளூ கலரில் இருக்குது, கூலிங்காக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது இதுவும். ஸோ நைஸ் திங், நம்ம எதனா வாட்டர்ஸ் எதனா கூல் பண்ணி குடிக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று இருக்குது, இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் லைக் ஓகே. நம்ம வந்து கம்மி பண்ணிங்கன்னா கூலாகும், ஹை பண்ணால் சூடாகும். மிக்ஸி புஷி கம்பெனி நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்று இருக்குது, வந்து சம்திங் டூ நாட் டிஸ்டர்ப் மேக்கப் ரூம் கலெக்ட் லாண்ட்ரின்னு ஒரு 3 டேப்ஸ் இருக்குது. இதை டேப் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, லாண்ட்ரி கலெக்ட் பண்ணிக்கலாம், ரூமில் எதனா சவுண்ட் போட்டால் எடுத்துருவாங்க, அது இது நல்லாயிருக்கு. ஸோ எனிவே கைஸ் நல்லாயிருக்கு இந்த RNK பீச் ரிசார்ட், வெளியே போனால் அந்த பீச் சவுண்ட்லாம் வருது. ஸோ கைஸ் RNK பீச் ரிசார்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எப்படியோ அப்படி இப்படின்னு முடிஞ்சிச்சு இன்னைக்கிட்டே. அப்படியே வேலூர்லேருந்து பாண்டிச்சேரி வந்திருப்போம், பாண்டிச்சேரிக்கு வந்து இந்த ரிசார்ட்டு பார்த்தோம், லைட்டாக நைட் வியூ தான் பார்த்துருப்பீங்க. அப்படி இந்த ரூம் பார்த்தோம், இந்த ரூமில் லாக்கர், பாத்ரூமில் வந்து ஹேர் ஸ்ப்ரேன்ற பாருங்கள், ஹேர் ட்ரையர், பாடி வாஷ், சோப், அது இது நல்லா இருந்துச்சு. டீ, ஃப்ரிட்ஜ், ஹால் சூப்பர். அப்புறமேட்டு அந்த ஐஃபோன் காமிச்சின ஏசி, டெம்பரேச்சர், டூ நாட் டிஸ்டர்ப் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். நான் வந்து ஒரு புது ட்ரை பண்ணியிருக்கேன், டப் பண்ணது, ஐ ஹோப் யூ லைக் தட். ஸோ ஒரு கிரியேட்டிவிட்டாக தான் இருந்தேன், நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இதுக்கு நம்ம வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து மார்னிங் வியூ ஆஃப் RNK பீச் ரிசார்ட் தான் இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அப்படியே சுற்றி பார்த்து இங்கே பக்கத்து ஒரு லேக் இருக்குது, பீச் இருக்குது,
ப்ளஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுற ஃபுட்ஸ் அது இதுன்னு பார்த்து நாளைக்கு ஃபன் பண்ணலாம். ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். அண்டில் தென் சே யூ ஆர் ரெடி. பபா, லவ் யூ ஆல். டேக் கேர், பீஸ், லவ் யூ கைஸ். பார்க்கலாம், லவ் யூ.